ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ ஒரு சகோதரி கேட்டிருக்கிறாங்க, கணவன் இறந்து 1 மாதம்தான் ஆகுது, என்னால் அதுலேருந்து வெளியில் வரவே முடியல, தயவுசெய்து வெளில வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த கொரோனா காலத்தில் வந்து நிறைய சகோதரிகள் வந்து கணவனை இழந்து விதவைகளாக இருக்கிறாங்க. அதுவும் கைக்குழந்தை அந்த மாதிரிலாம் வச்சுட்டு தனியாக நான் எப்படி வாழ்க்கையை நடத்த போகிறேன் அப்படின்னு துடிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ அந்த வலியில் சிக்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நாம் எப்படி இப்போ ஒரு பெண் குழந்தையை பெற்றுக்கிறாங்கன்னா, அந்த பெண் குழந்தையை படிக்க வைக்கிறாங்க. நிறைய பெண்களை வந்து வேலைக்கு அனுப்புறது கிடையாது இப்போவுமே, ஆனாலும் படிக்க வைக்கிறாங்க. ஏன்னா நாளைக்கு திடீர்னு கணவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த மனைவியால் குடும்பத்தை தனியாக நடத்த முடியணும், அதுக்கு கல்வி அவசியம் அப்படின்னு படிக்க வைக்கிறாங்க. எப்போ? சின்ன வயசுலே தயார்படுத்துகிறாங்க, நாளைக்கு 20-30 வருஷம் கழித்து கணவன் இறக்கிறதுக்கு. எதுக்கு? பொருளாதார ரீதியாக தனித்து நிற்பதற்கு. ஆனால் என்ன தவறிட்டோம் அப்படின்னா, மன ரீதியாக கணவன் இறந்தால் அதையும் தாங்கிக் கொள்வதற்கும் பெண் குழந்தையை சின்ன வயசுலேருந்தே தயார்படுத்தணும். திடீர்னெல்லாம் அது வராது, அதனால தான் துடிக்கிறாங்க. ஏன்னா கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது கணவன் இறப்பு இல்லாட்டினா கூட நிறைய இழப்பு கண்டிப்பாக சந்திப்போம், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஆனால் அதற்கு ஆண் குழந்தைகளையும் யாரும் தயார்படுத்துறதில்லை, பெண் குழந்தைகளையும் யாரும் தயார்படுத்துறதில்லை. காரணம், நமக்கே அது தெரியறதில்லை. ஸோ கணவன் இறந்ததே ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். அந்த நேரத்தில் சொத்து பிரச்சனை, மாமியார் வீட்டில் நிறைய டார்ச்சர் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்துச்சுன்னா இன்னுமே ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிடுவா பொண்ணு. ஸோ அதுக்கு சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களை தயார்படுத்தணும். குறிப்பாக இந்த கணவன் இழந்தால் பெண்கள் படுற அந்த வேதனை இருக்குது பார்த்தீங்களா, எப்பவும் விட இப்போ தான் அதிகம். அதுக்கு முக்கியமான காரணம், சின்ன வயசுலேருந்தே படிப்பின் மூலமாகவே நமக்கு நாஸ்திகம்ன்ற விஷம் ஊட்டப்படுது. ஸோ அப்போ நாஸ்திகம், கடவுள் இல்லை அப்படின்னு உங்களுடைய மனசு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த மாதிரி பிரச்சனை அப்போ நீங்கள் என்ன தைரியத்தில் போய் கடவுள்கிட்ட போய் நிற்பீங்க இல்லையா? இல்லைன்னே உங்கள் மனசு ஆழமாக நம்பும்போது எதை போய் நீங்கள் புரிவிக்க முடியும்? ஸோ அது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இன்னமும் வலி அதிகமாக இருக்கும். ஸோ எல்லா மதத்திலுமே அவங்கவுங்க வழிபாட்டு ஸ்தலத்துக்கு போகிறது இருக்குது. அதிலும் குறிப்பாக இந்து மதத்தில் வந்து கோயிலுக்கு தினம் தினம் பெண்கள் போய் விளக்கு போடுவாங்க. இப்போ அது ரொம்ப குறைஞ்சிடுச்சு, பட்டு அப்படியே விளக்கு போட்டாலும் இப்போ வந்து ஏதோ ஒரு வேண்டுதலை வைத்து போடுறாங்க. கணவன் திருமணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், இந்த மாதிரி ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக தான் போடுறாங்க. ஸோ நாம் வந்து அந்த சாமி, இந்து மதத்தில் வந்து அந்த சாமிக்கு பண்ணுற பூஜைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதுவே பல மணி நேரம் ஆகும். பண்டிகை நாட்கள்லாம் இப்போ வந்து அதெல்லாம் குறைச்சிக்கிட்டாங்க, ஏன்னா அவசர உலகம், வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு ரொம்ப கம்மியாகிட்டு வருது. அதுவும் பெண்கள் தான் பண்ணுறாங்க, ஆண்கள் அதுவுமே பண்ணுறது கிடையாது. ஆனால் அதிக நேரம் இந்த மாதிரி பக்தி காரியத்தில் செலவிடுவதன் உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னா, அங்கே உண்மையிலே கடவுள் இருக்கிறார், அவரோடு நான் இருக்கிறேன், அவர் கூட நான் டைம் ஸ்பெண்ட்றேன் அப்படின்ற உணர்வு உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஒருத்தரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அவங்க மேலே பற்று வரும். அதனால தான் கணவன் இறந்ததுனால மனைவியால் தாங்கிக்க முடியல, ஏன்னா மனைவி வந்து கணவன் கூடவே தான் ஃபுல்லாக இருக்கிறான். ஆனால் சின்ன வயசுலேருந்தே ஒரு குழந்தை அந்த மாதிரி கடவுளோடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுது, உயிரோட்டமாக கடவுள் அங்கே இருக்கிறார் அப்படின்ற அந்த உணர்விலும் நம்பிக்கையிலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுது அப்படின்னா, அந்த குழந்தை வந்து நிறைய அற்புதங்களை சந்திக்கும். ஸோ அப்போ இன்னமும் கடவுள் மேலே அந்த நம்பிக்கை அதிகமாகும், கடவுளோடு இருக்கக்கூடிய பாண்டிங் அதிகமாகும். இதனால் என்ன ஆகும்னா, அந்த வெளி உலக கவர்ச்சியில் வந்து புத்தி சிக்காது. ஸோ அதை விட மேலான ஈர்ப்பு கடவுளோடு இருக்கும். அது வந்து அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது அப்பா அம்மா எதுவும் கொடுக்குற மாதிரி இருக்காது. அந்த மாதிரி நம்ம வந்து அந்த பாண்டை உருவாக்கணும் கடவுள்கிட்ட. ஸோ ஒரு பொருள் வேணும் அப்படின்னு நீங்கள் கடவுள்கிட்ட போய் கேட்பீங்க, கேட்காமலே உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு வாங்கி தருவாங்க, ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் கடவுளோடவே வாழறீங்க, அதை அப்படியே திருமணத்துக்கு பிறகும் கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா கணவன் மீதும் பற்று போகாது. ஸோ எனக்கு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறது கடவுள் தான், கடவுள் தான்றதை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அப்பா அம்மாவாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும், அல்லது எந்த உறவாக இருந்தாலும் கண்டிப்பாக
எந்த நேரம் வேண்டுமானாலும் அவங்களுடைய குணமும் மாறலாம், அல்லது இறந்தும் போகலாம், அல்லது வேறு ஏதோ காரணத்துக்காக பிரிந்தும் போகலாம். ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படலை, ஏன்னா இறைவனோட மட்டுமே வாழறீங்க. இறைவன் உங்களுக்கு தேவையானதை கொடுப்பதற்கு ஒரு கருவியாக மட்டுமே உங்கள் கூட இருக்கிற அப்பா அம்மாவையோ கணவனையோ நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அப்போ அவங்க போனது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாக தெரியாது. இதில் ரொம்ப முக்கியமான தவறு எங்கே நடக்கும் அப்படின்னா, குறிப்பாக இந்த ஞானம்லாம் எடுக்கிறோம், கடவுள் கொடுக்குற ஞானமான அந்த முரளியை தினம் தினம் படிக்கிறோம், அது எல்லா ராஜோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது, யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது, அதில் லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ அந்த முரளியை தினம் தினம் படிங்க, அது சிவபெருமானுடைய ஞானம். அந்த ஞானத்துடைய சாரம் என்ன அப்படின்னா, ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரமாக இருக்கா, ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மா செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். ஸோ அவரை நினைக்க நினைக்க என்ன ஆகும்னா, ஆத்மா வந்து வெளி உலக கவர்ச்சியிலேருந்து சிக்கும், அப்போ பற்று எல்லாமே போயிடும். ஆனால் எல்லாமே இறைவனோட மட்டும் இணையும். நான் ஆத்மா, அழியக்கூடிய உடம்பே கிடையாது, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் செத்துட்டேன், வெறும் ஒளிப்புள்ளியாக இருக்கிறேன் அப்படின்ற உணர்வில் சிவத்தந்தை பரிசுத்தமாக இருக்கிறார். ஸோ அவரை நினைக்க நினைக்க நானும் அவரை மாதிரியே பரிசுத்தமாகிட்டே இருக்கிறேன். காந்தத்தோட இரும்பு சேர சேர காந்தமாகிற மாதிரி இறைவனோட புத்தி சேர சேர நானும் அவரை மாதிரியே தூய்மையாகிறேன். அவர் எப்படி அன்பு கடல், அமைதி கடல், ஆனந்த கடலாக இருக்கிறாரோ அதே மாதிரி ஆகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சதா நினைவு உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். இதன் மூலமாக என்ன ஆகும்னா, இறைவனோட மட்டுமே நீங்கள் இருக்கிற ஒரு உணர்வு வரும். அப்போ நான் அன்பாக இருக்கிறேன் அன்பாக இருக்கிறேன்னு சொல்லினே இருப்பீங்க, ஆனால் நீங்கள் பயங்கரமாக கோபப்படுற மாதிரி சம்பவம் நடக்கும். ஒரு தடவை ரெண்டு தடவை நீங்கள் கோபப்பட்டாலும் திரும்ப திரும்ப நான் அன்பாக இருக்கிறேன்ற அந்த ப்ராக்டிஸ் வர வர நம்ம எதுக்கு கோபப்படுறோம் அப்படின்ட்டு நீங்களே கோபப்பட நினைத்தாலும் கோபப்பட முடியாது, ஆச்சரியமாக இருக்கும். ஸோ பல நாள் மாத கணக்கில் வருட கணக்கில் இது பண்ணுற இந்த பயிற்சியோடைய பவர் அந்த மாதிரி பயங்கரமாக கோபம், இந்த மாதிரி மரணம், கவலைப்படக்கூடிய நேரம், அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு தெரியும், ஆச்சரியமாக இருக்கும். மற்றவர்கள் மாதிரி அப்படியே ஒடிஞ்சு போக மாட்டீங்க, துக்கம் பட மாட்டீங்க, பயங்கரமாக கோபப்பட மாட்டீங்க, அப்படியே சாந்தமாகவே இருக்கும். அதுக்கு கூடவே நம்ம வந்து உணவுகளும் மாற்றணும். நான்வெஜ் சாப்பிட்றது, பூண்டு வெங்காயம் சாப்பிட்றது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த காமம் கோபம் இதெல்லாம் தூண்டக்கூடிய உணவுகள். ஸோ அதையும் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மீறி நீங்கள் கோபப்பட்டாலும் முதல்ல உடம்பே ஒத்துழைக்காது. ஒத்துழைக்காதது நல்லது, ஏன்னா ஒரு தடவை கோபப்பட்டு வாயை விட்டதுனால வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படுற மாதிரி மிகப்பெரிய பாதிப்பெல்லாம் வந்துடும். ஏன்னா உடல் ரொம்ப பலமாக இல்லைன்னா பிரச்சனையே கிடையாது. ஆக்சுவலாக கலியுகத்தில் யாருக்குமே உடல் பலம் கிடையாது. நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் பெருசாலும் பலம் வந்துட போகிறது கிடையாது. ஒரே ஒரு நோய் வந்தாலே போதும், நீங்கள் பெரிய பயில்வானாக இருந்தாலும் அப்படியே குச்சி மாதிரி மாறிடுவீங்க. ஆனால் மனம் பலமாக இருக்கணும். ஆத்மாவில் தான் மனம் புத்தி இருக்குது, அது பலமாக இருக்கணும். அதுக்கு இறைவன் நினைவில் இறைவனோட மட்டுமே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். மற்ற அதாவது இறைவனோட வாழறதுல கிடைக்கிற அந்த அன்பிலேயே மூழ்கணும். எப்படி ஒரு காதலன் காதலி அன்பில் மூழ்குவாங்களோ அந்த மாதிரி இறைவனோடு நம்மளுடைய அன்பு இருக்கணும். அப்போ மனிதர்களோடு உங்களுக்கு அந்த பிடிப்பு வராது, வரவும் விடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இங்கே சில சமயம் மயங்கிட்டிங்கன்னா இறைவன்கிட்ட இருந்து அன்பு குறைஞ்சிடும். அப்போ தானாகவே இவங்களுடைய அன்பில் மயங்குவீங்க, பற்று அதிகமாக வரும். அந்த பற்று அறுபடும்போது, அதாவது அவங்க இறக்கும்போது பயங்கரமாக துடிப்பீங்க. ஸோ அதுதான் காரணம் இப்போ இந்த சகோதரி சொன்னதுக்கு. இப்போ அந்த முரளியை தினமும் படிக்கிறோம், இறைவனை தினமும் நினைக்கிறோம். நினைக்கிறது இல்லாமல் நான் ஆத்மா செம்பு நிறமான ஒளி உலகத்துக்கு போயிட்டேன், அங்கே நட்சத்திரம் மாதிரி சிவத்தந்தை இருக்கிறார், அவரை தான் அல்லா பரமபிதான்னு சொல்கிறோம், கடவுள் ஒருவர். ஸோ அவரும் ஒளிப்புள்ளி, நானும் ஒளிப்புள்ளி, கடவுளுக்கு எல்லோரும் குழந்தைகள். ஆக்சுவலாக இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லா ஆத்மாவும் அவரோட தான் இருக்கும். இந்த பரந்தாமத்தில் முதல்ல சொர்க்கமாக 2500 வருடம் இருக்கும், அடுத்து 2500 வருடம் நரகமாக மாறிடும். சொர்க்கத்தில் நாம் சுகமாக இருந்து நரகத்தில் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக துக்கத்தை அனுபவிக்கிறோம் உடல்னு நினச்சதுனால. ஆனால் சொர்க்கத்தில் நான் ஆத்மான்ற உணர்விலே இருப்போம். ஸோ ஆத்மான்ற உணர்வில் இருக்கும்போது அந்த ஆனந்தம் இருக்கும். வெளி உலக விஷயத்தில் எதிலுமே சிக்காது, ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம். அங்கிருந்தே ஆனந்தம் இருக்கும், அந்த ஆனந்தத்தில் மூழ்கி இருப்போம். இப்போ கலியுகத்தின் இறுதியில் உடல்னு நினைச்சதுனால காமம் கோபம் இந்த மாதிரி விஷயத்தில் சிக்கி பற்றில் வந்துட்டாலே காமம் கோபம் எல்லாமே வந்துடும். ஸோ அப்போ அதிலிருந்து விடுபடணும்னா மறுபடியும் அழியக்கூடிய உடம்பு நான் கிடையாது, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய ஆத்மா நான், அழிவற்ற ஆத்மா நான் அப்படின்ற உணர்வில் இருங்க. ஆரம்பத்தில் ஆத்மாவில் உங்களுடைய கவனம் இருந்ததுனால ஆத்மாவில் சக்தி இருந்தது. 2500 வருடத்துக்கு இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும், சுகம் நிறைந்ததாக இருக்கும். செல்வத்திலும் குறை இருக்காது, இயற்கையிலும் குறை இருக்காது, ஆரோக்கியம் அழகு எல்லாமே நிரம்பி இருக்கும். ஆனாலும் எதிலும் புத்தி மயங்காது, ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா உள்ளேயே ஆனந்த ஸ்வரூபமாக தான் இருப்பீங்க.
நரகத்தில் ஆத்மான்றதை மறந்துடுங்க, உடல் நினச்சி தான் வெளி உலக கவர்ச்சியில் சிக்கி காமம் கோபம் புலனின்பம் இதுக்கெலாம் அடிமையாகிறீங்க. அப்போ புத்தி மயக்க நிலைக்கு போகும்போது சரியான முடிவு எடுக்காது. அப்போ பாவம் எது புண்ணியம் எது அப்படின்னு பகுத்தறிய தெரியாமலே நிறைய பாவம் செஞ்சிடும். ஸோ அதோடைய பலனாக தான் பலவிதமான துன்பங்கள் வருது. இயற்கை சீற்றம், ஏழ்மை, ஊனமாக பிறக்கிறது, பலவிதமான நோய்கள் அப்படின்னு இறைவன் சொல்லி இப்போ மீண்டும் ஆத்ம உணர்வில் நிலை பெறுங்கள். அதுக்கு பரமாத்மாவை செவ்வானத்தில் நட்சத்திரம் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. இறைவனுடைய ஞானமான முரளியை கேட்டுக்கிட்டே இருங்க. அது எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது, அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அந்த முரளி தினம் தினம் படிக்கணும் அதிகாலையிலே, குறிப்பாக 4 மணியோ அல்லது அதுக்கு முன்னாடியோ எழுந்து அந்த முரளியை படிச்சுட்டு அதில் முக்கியமான கருத்துக்கள் அப்படியே உங்களுக்கு அப்படியே மெய் மறக்க வைக்கக்கூடிய கருத்துக்கள் வரும்போது அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படியே 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதிலேயே மூழ்கணும். அப்போ என்ன ஆகுனா அந்த இறைவன் மேலே உள்ள அன்பு அதில் மூழ்குவீங்க. அடுத்தது உங்களுடைய உண்மையான குணமான அந்த ஆனந்தத்தை நீங்கள் தோன்றுறீங்க, வெளியில் சார்ந்து இல்லை மனிதர்களை. ஸோ இது வந்து அப்பா அம்மா இருக்கும்போதும் சரி, கணவன் இருக்கும்போதும் சரி, மனைவி இருக்கும்போதும் சரி, குழந்தை இருக்கும்போதும் சரி, நீங்கள் தனியாக நேரத்தை ஒதுக்கி இறைவனோட மட்டுமே நீங்கள், ஏன்னா அதிகாலையில் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ நீங்கள் இறைவனோட மட்டுமே நேரத்தை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வெளியில் வந்து ஒட்டாது. ஆனால் ஆனந்தமாகவே எப்பவும் இருப்பீங்க, அன்பாகவே இருப்பீங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் அது. சுற்றி என்ன நடந்தாலும் உங்களுடைய ஆனந்தமும் அமைதியும் அன்பும் குறையாது. உங்களை நிந்தனை பண்ணாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் அன்பாக தான் இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய கவனம் இங்கே ஆத்மாவிலே இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல கணவனாக அல்லது மனைவியாக குழந்தையாக எல்லா கடமையும் செய்வீங்க. ஆனால் எதையும் அங்கிருந்து எதிர்பார்க்க மாட்டீங்க. வெளியிலேருந்து எதையும் ஏன் எதிர்பார்க்கல அப்படின்னா உள்ளேயே நீங்கள் நிரம்பி இருக்கிறீங்க. எதிர்பார்த்து நீங்கள் செய்யவும் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம்னா ஒரு விதத்தில் இறைவனோடவே நீங்கள் 24 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு தடை தான் நம்ம தொடர்பில் இருக்கிற எல்லோருமே. அது வேலை இடத்துல இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, குழந்தை மனைவி யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா அவங்க கூட பேசும்போது கொஞ்சம் புத்தி கீழே வந்துடும். ஸோ இப்போ அது கூட வரக்கூடாமல் இறைவன்கிட்டே போகணும் 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 நீங்கள் நினைக்கும்போது கணவனோ மனைவியோ உங்களுக்கு தடை செய்கிற யாரோ இறக்குறாங்க அப்படின்னா உண்மையிலே அது நல்ல நியூஸ். ஆனால் அது வெளியில் உலகம் சொன்னால் ஏற்றுக்காது. ஆனால் அதான் உண்மை. ஸோ இப்படி பக்காவாக ஆனந்தமாக இருப்பவர்கள் கூடவே இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிற சேவையும் செய்யணும். கோயிலில் போய் கொடுக்கறது, சென்டர் ராஜயோக தியானம் மூலமாக மற்றவர்களோடு சேர்ந்து சேவை செய்கிறது, அல்லது யூடியூப் வெப்சைட்ஸ் இதுலேயும் நீங்கள் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும் அதிகமாக. ஏன்னா இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து அவங்களையும் துக்கத்திலேருந்து காப்பாற்றும். ஆனால் அங்கே எங்கே ஃபெயில் ஆகிடுவோம் அப்படின்னா இந்த மாதிரி திடீர்னு மரணம் வருது இல்லையா, அந்த நேரம் எல்லோருக்கும் சொல்லுவோம், லௌகிக உறவுகள் வருவாங்க, அழுவாங்க. அந்த நேரம் போய் நம்ம இறைவனை நினைக்கிறதுக்கு டைம் ஒதுக்கணுமா? ஒதுக்குனா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுதான் மாயாவுக்கு சான்ஸ். அந்த நேரம் நமக்குள்ளே கொஞ்சம் பலகீனம் இருந்தால் கூட அது வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நிறைய வீண் எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக அந்த நேரம் தான் மெயினாக நீங்கள் இறைவன் நினைவில் இருக்கணும். எப்பவும் செய்யக்கூடிய அந்த காரியத்தை நீங்கள் கட் பண்ணவே கூடாது. கரெக்டாக அந்த 4 to 5 இறைவனை நினைக்கணுமா? கணவன் பக்கத்து ரூமில் இருக்காரா? பரவாயில்ல, நீங்கள் தனியாக போய் உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா பாத்ரூமில் போய் குளிக்கிற மாதிரி தியானம் பண்ணுங்கள். குளிச்சுட்டே கூட தியானம் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது. ஏன்னா அங்கே தான் தப்பு பண்ணுவோம். ஸோ அதேமாதிரி உங்களுக்கு பிடித்த காரியம் அதை நீங்கள் பண்ணணும். கணவன் இருந்தாலும் இருக்கும்பொழுதே உங்களுக்கு பிடித்த காரியம், உங்கள் மனதுக்கு ரொம்ப பிடித்த காரணம், அதை வந்து நீங்கள் கட் பண்ணவே கூடாது. ஸோ ஆன்மீக சேவை பெஸ்ட்டு. அது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது இருந்தாலும் பண்ணலாம். ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறது, அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள். அதாவது உங்கள் மனசை பறிக்கொடுத்து ஒரு சில காரியம் செய்வீங்க இல்லையா, அந்த மாதிரி காரியங்கள் அதையும் நிறுத்தக்கூடாது. ஸோ இதையெல்லாம் நீங்கள் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா மற்றவர்கள் என்ன பேசுகிறாங்கன்றது தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு நல்லவங்க மாதிரி நம்ம நடித்து தான் பல வருஷம் டிப்ரெஷன்லேருந்து வெளில வராமல் துரிச்சிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த செகண்ட் நீங்கள் விடும்பொழுது வரக்கூடிய அந்த நெகட்டிவ் எண்ணம் ஆழமாக பதிஞ்சு தான் ஐயோ அடுத்தது என்ன ஆகும், ஐயோ கணவர் இப்படி இருந்தார் அப்படி இருந்தார், அதாவது நம்ம கூட நேற்று வரைக்கும் நல்லா பேசி ஜாலியாக பேசிகிட்டு இருந்தவர் கண்ணு முன்னாடி பொணமாக படுத்துட்டு இருக்கிறாருன்ற அந்த எண்ணத்தை மைண்டு உருவாக்கும் பாருங்கள், அது கொடுக்கும் ஹார்ட் அட்டாக்கை. ஸோ அதனால தான் நிறைய சகோதரிகள் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இறக்கிறது வந்து நிறைய நியூஸ்லேயே வந்திருக்கு, நான் நேரடியாகவும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ அதை விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் எல்லோரும் ஆத்மான்னு பார்க்கணும்,
உடம்பு கிடையாது. இந்த ஆத்மா நிரந்தரமாக இருந்தாலும் உடல் இருக்க போகிறது கிடையாது. அப்போ கணவனுடைய ஆத்மா நீங்கள் பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் அது கண்டிப்பாக இருக்க போகுது, ஆனால் நிரந்தரமாக உங்ககிட்ட இருக்க போகிறதில்ல அப்படிங்கிறது. அந்த ஆத்மாவை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஞானம் வந்துக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டினா நீங்களே நினைக்கணும் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும், கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும், பட் அதுக்குரிய கடமை செய்யணும். ஆனால் என்னுடைய உண்மையான கணவன் கடவுள் தான். அதுமாதிரி உங்கள் குழந்தைக்கு கூட அன்பாக இருக்கும்போது அது அன்பாக இருக்கும் எல்லாம் பண்ணும். அதில் ஏன்னா கணவனை விட குழந்தையோட அன்பு பிடிச்சி இழுத்துடும், மோசமான பற்றுறது. ஸோ அப்போ என்னுடைய உண்மையான குழந்தை கடவுள் அப்படின்னு எல்லா உறவையும் கடவுளோடு வைக்கணும். அவர் எப்போவுமே இருக்க போகிறார். அனைத்து உறவுகளையும் வைக்கும்பொழுது அந்த உறவின் ஆனந்தம் கிடைக்கும், ஆனால் துக்கம் கிடைக்கவே கிடைக்காது கடவுளோடு வைக்கும்போது. இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்து மதத்தில் வந்து சாமிக்கு படைச்சிட்டு தான் சாப்பிட்றது அப்படிங்கிற பழக்கம் வந்து எல்லாருக்கிட்டேயுமே இருந்தது. இப்போ தான் எல்லாமே குறைஞ்சி ரொம்ப கம்மியானவர்கள் மட்டும் செய்கிறாங்க, மற்றவர்கள் அந்த விசேஷ நாட்கள் மட்டும் செய்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம், கடவுளுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்றாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அங்கே சாமி முன்னாடி வைக்காட்டினா கூட ஒவ்வொரு தடையுமே நீங்கள் சாப்பிடும்போது முதல்ல நான் கடவுளுக்கு ஊட்டி விடுறேன், கடவுள் நினைக்காம ஒரு உறவாக அப்பாவுக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்ட்டு, அல்லது குழந்தைக்கு விட்டு விடுறேன், கணவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உறவு, அல்லது ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு உறவு, அப்படி வச்சு அவரோடு நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும். குறிப்பாக வீட்டில் இந்த மாதிரி மரணம் அல்லது ஏதோ துரோகம் கள்ளத்தொடர்பு அது இதுன்ட்டு உங்களை விட்டுட்டு போயிட்டான், இதை கட் பண்ணவே கூடாது. அந்த ஆனந்தத்தை நீங்கள் அந்த மாதிரி ஒரு துக்கத்தின் உச்சத்திலும் அந்த ஆனந்தத்தை அனுபவம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணோம். ஏன்னா ஏற்கனவே அந்த ஆனந்தத்தை பல தடவை நீங்கள் சுவைச்சிட்டீங்க, அதனால் அதை அனுபவம் பண்ணுறது கஷ்டம் கிடையாது. ஆனால் நீங்களே அலட்சியமாக ஐயோ இப்படி ஆச்சேன்னு அந்த எண்ணத்தை வர விட்டுறக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். ஒன்றும் ஆகலை, ஒரு ஆத்மா கொஞ்ச நாள் இங்கே இருந்துச்சு போயிடுச்சு, போகணும்னு உங்களுக்கு தெரியும், அவ்வளோதான். ஒரு நல்ல முதலாளி எவ்வளோதான் நல்ல விசுவாசமான ஒரு தொழிலாளியாக இருந்தாலும் ஒரு நாள் அவன் நம்மளை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு ஒரு பேக்கப் மெத்தட் பிளான் வச்சுருப்பான். அப்படியே ஒடிஞ்சு போயிட மாட்டான். ஒரு நல்ல முதலாளியாக இருந்தால் டென்ஷனும் ஆக மாட்டான். அதே மாதிரி தான் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் கண்டிப்பாக இவங்க எந்த நேரம் வேணாலும் போவாங்க, இப்போயே கூட போகலாம். இல்லை இப்போ சின்ன வயசில் இறக்குறதெல்லாம் சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு, வயசாகி தான் இறக்குறதெல்லாம் அந்த காலம், இப்போ அப்படி கிடையாது. ஆனால் வயசாகி மட்டுமே இறந்துட்டு இருந்த அந்த காலத்தில் இருந்த கடவுள் நம்பிக்கைக்கு ஒப்பிடும்போது இங்கே ஒன்றுமே இல்லை. இப்போ தான் ரொம்ப ரொம்ப தேவை, ஆனால் இப்போ இல்லை. உண்மையிலே மனைவி இறந்தால்தான் கணவன் கவலைப்படணும், கணவன் இருந்தால் மனைவி கவலையப்படுத்தவில்லை. ஏன் எப்படியா இருந்தாலும் வீட்டின் பெரும்பான்மையான காரியத்தை எல்லா காரியத்தையுமே பெண் தான் பண்ணிகிட்ருக்கிறான். க்ளீன் பண்ணுறதுலேருந்து குழந்தைய பார்த்துக்கிறதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து எல்லாமே. ஸோ இது இல்லாமல் நிறைய பெண்கள் சம்பாதிக்கவும் செய்கிறாங்க, சம்பாதிக்காத பெண்களுக்கும் சம்பாதிக்க தெரியும், ஆனால் கணவன் அனுப்பாததுனாலையோ அல்லது இவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனாலையோ இருப்பாங்க. ஸோ அதை பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். அது ஒன்று தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ண போகிறீங்க. ஏற்கனவே வேலை செய்கிறவங்கன்னா அது கூட எக்ஸ்ட்ரா கிடையாது. அப்போ எதுக்கு நம்ம கவலைப்படணும்? ஸோ கணவன் இல்லாட்டினாலும் மனைவி நல்லாவே குழந்தைய வளர்ப்பான், ஆனால் மனைவி இல்லைன்னா கணவன் குழந்தைய நல்லா வளர்ப்பானா? மிகப்பெரிய கேள்விக்குறி. ஸோ அப்போ கணவன் உயிரோடு இருக்கும்போதே இவர் இருக்க மாட்டார் எப்பவும் அப்படின்ற அந்த உணர்வோடு இருக்கும்போது நீங்கள் விலகி இருப்பீங்க. சும்மா அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்குது, ரசிக்கிறது, இதெல்லாம் தான் உங்கள் மனதில் ஆழமாக பதிய வைக்கும். நீங்கள் உங்களுடைய வேலையில் இல்லையா, இறைவனை நினைக்கிற வேலையிலையோ அல்லது மற்ற ஏதாவது உங்களுக்கு பிடித்த வேலையிலோ 24 மணி நேரமும் உங்களுடைய கவனம் அதுலேயே இருக்கணும். ஏன்னா அது உங்கள் கூட இருக்க போகுது எப்போவுமே. மற்றவர்கள் உங்கள் கூட எப்பவும் இருக்க போகிறதில்ல. எப்பவும் ஒருத்தர் இருக்க மாட்டார்னு தெரிஞ்சு அவங்க மேலே பற்று வைக்கிற மாதிரி மிகப்பெரிய பைத்தியக்காரத்தனம் எதுவுமே கிடையாது. ஆனால் இதெல்லாம் வந்து உயிரோடு இருக்கும்போதே நீங்கள் எந்த அளவுக்கு தீவிரமாக பயிற்சி பண்ணுறீங்களோ அப்போ தான் அவர் இறக்கும்போது உங்களுக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்காது. அதே நேரத்தில் இறக்கும்பொழுதும் நீங்கள் அந்த பயிற்சி விடவே கூடாது. ஏன்னா அந்த நேரம் தான் விடுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். எல்லோரும் வந்து அழுவாங்க, எல்லோரும் பார்ப்பாங்க. நம்ம கம்முன்னு இருந்தாலும் அவங்க என்னமோ அவங்க புருஷனை பறி கொடுத்த மாதிரி வந்து அழுதுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இதை பல தடவை வேறு சொல்லி காட்ட வேண்டியதாக இருக்கும். அது அதனால் உண்மையிலே அதுதான் சைக்கோவாக ஆக்குறதே பெண்களை. எப்படி இறந்தாருன்னு போது அவங்க எதை மறக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதையே பல தடவை மற்றவங்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்கன்னா பாவம் அவங்க நிலைமை என்ன வருது. வேணால் அதை தாங்கிக்கக்கூடிய கொஞ்சம் வேறு யார்கிட்டயாவது சொல்ல விட்டுட்டு நம்ம அமைதியாக இறைவன் நினைவில் இருக்கணும். அப்போ கூட நீங்கள் ஞானத்தை சிந்தனை பண்ணலாம். இங்கே உடல் இருக்குது, ஆத்மா எங்கேயோ போயிருக்குது, இறைவன் சக்தியை கொடுக்கணும், வேறு எங்கேயோ பிறக்க போயிருக்குது, அந்த ஆத்மாவுக்கு இந்த ஞானம் கிடைக்கணும், இன்னும் பக்காவாக இருக்கணும். இந்த மாதிரி கருணையான எண்ணம் மட்டுமே இருக்கணும். சுற்றி என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. இன்னும் கேட்டால்
முடிந்தால் வந்தவர்களுக்கே இந்த ஞானத்தை கொடுக்கலாம். அது ரொம்ப எப்படி அதெல்லாம் அப்படின்னு தோணும், ஆனால் முடியும். இப்போ சமீபமாக சில மாதங்களுக்கு முன்னாடி ஆந்திராவில் ஒரு குழந்தை இறந்தது. ஒரு பள்ளி மாணவன் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்லேயோ ஏதோ ஒரு கொஞ்சம் ஃபேமஸான டெத்து ஏதோ ஒரு காரணத்தினால, ஏன்னா முதல்வர்லாம் வந்து பார்த்தாங்க அப்படின்னாலே ஏதோ ஒரு ட்ராஜடி இல்லையா. அந்த முதல்வருக்கு அந்த குழந்தையுடைய அம்மா இந்த ராஜயோக தியானத்தை ஃபோட்டோ காட்டி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அவருக்கே ஷாக்காக இருக்கும். அவர் ஆறுதல் சொல்ல வந்தார், ஆனால் அந்த அம்மா முகத்தில் துக்கம் இல்லை. அது ஆத்மா வேறு இடத்துக்கு போயிடுச்சு, நாம் கவலைப்படுத்தலை, அது நியூஸ்லே வருது. ஸோ அந்த நேரத்தில் எப்படி அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, நீங்கள் சாதாரண ஆத்மா கிடையாது. இந்த ஞானத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் யார் தெரியுமா? சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகள். சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகளுக்கு தான் மீண்டும் இந்த ஞானம் கிடைக்கும், புரியும், ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த தேவதைகளை தான் இன்றைக்கி கோயில் கட்டி நம்ம கும்பிடுறோம். அப்போ யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு துக்கம்னு நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, அந்த சாமிக்கே ஒரு துக்கம்னு வெளில போயிடுச்சுன்னா 24 மணி நேரமும் உங்களுக்கு அருள் பாலிச்சாதான் அதுக்கு பேர் சாமி. அந்த சாமி நீங்கள் தான். அப்படி புரிஞ்சுக்கணும். இன்னும் கேட்டிங்கன்னா, அந்த ஜடச்சிலை உள்ள கோயிலில் கூட, அந்த கோயில் உள்ள தெருவில் யாராவது இறந்தாங்கன்னா அந்த கோயில் நடத்திறப்பாங்க இல்லையா சாயங்காலம், அதுக்குள்ளே பிணத்தை எடுத்துடணும். யாராவது வந்தாலும் சரி வராட்டினாலும் சரி அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அதுக்காக சாமி வெயிட் பண்ணாது. அந்த சாமி நீங்கள் தான். உங்கள் வீட்டிலே ஏதாவது நடந்தாலும் அந்த செகண்ட் தானாக உலகத்துக்கு சக்தி கொடுக்கணும். ஸோ சக்தி கொடுக்கறது எப்படின்னா, இறைவன் நினைவிலிருந்து ஒரு அமைதி ஃபீல் ஆகும், அந்த அமைதி உலகம் முழுவதும் பரவட்டும். அப்போ உங்களை ஒளிப்புள்ளியாகவே நினைத்து, அப்படி இல்லைனா அந்த கோயிலில் இருக்கிற சாமி, உங்களுக்கு பிடித்த ஏதோ ஒரு சாமியாக நினைத்து சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இதில் வந்து எந்த அளவுக்கு உங்கள் மனதை பழக்கப்படுத்தி உங்கள் மனதை இதற்கு அடிமையாக்குறீங்களோ அந்த அளவிற்கு உலகத்தின் எந்த விஷயத்துக்கும் உங்களுடைய மனம் அடிமையாகாது. ஸோ அப்போ எதுவும் உங்களை பாதிக்காது. அப்போ மைண்டு அதே ஆனந்தத்தோடு இருக்கும்போது இன்னும் பக்காவாக நீங்கள் செய்கிற காரியத்தை செய்வீங்க. ஏன்னா அதற்கு தடையாக இருந்த ஒரு நபர் இப்போ இல்லை. அது உண்மையில் நல்ல விஷயம்தான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க இறைவன் நினைவில் தூய்மையாக இருக்கிற உங்கள் நேரடி வளர்ப்பில் வளரக்கூடிய குழந்தை ரொம்ப ரொம்ப கொடுத்து வைத்த குழந்தை. ஸோ அந்த குழந்தை அவ்வளோ சீக்கிரம் கெட்டெல்லாம் போகாது. ஸோ அவங்க குறிப்பாக உங்கள் குழந்தைக்கு இந்த ஞானத்தை கொடுக்கணும். ஸோ அப்போ தான் அந்த குழந்தைக்கு அந்த தைரியம் வரும், அந்த அன்பு இருக்கும், எப்பவுமே ஆனந்தமாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ இந்த ஞானமே கணவன் இறந்த பிறகு தான் இந்த வீடியோவை ஏன்னா நிறைய சகோதரிகள் அப்படி தான் பார்க்குறாங்க. துக்கம் வரும்போது தான் கடவுளை தேடுவாங்கன்ற மாதிரி அப்போ தான் இந்த மாதிரி வீடியோவை பார்க்குறாங்க. அப்போ அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னா, இந்த இறைவனுடைய ஞானம் அந்த முரளியிலே அதை அவசியம் கம்பல்சரி தினமும் படிங்க. காலையில் உங்களை ஆத்மா புருவமத்தில் நட்சத்திரமாக இருக்கா, எனக்கு உடம்பே கிடையாது அப்படின்ற உணர்வில் பரமாத்மா நினைவு பண்ணுங்கள். எதுக்கு நினைவு பண்ணுறீங்க? ஆத்மா தூய்மையாகிறதுக்கு. எதுக்கு தூய்மையாகணும்? தூய்மையான உலகமாகி சொர்க்கம் சத்தியுகமாக இந்த பூமி மாறப்போகுது. அதற்காக தான் உலக அழிவு வரும். கழிவு கழிவு அழிவுக்கு பக்கத்தில் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். எப்போ வேணாலும் உலகம் அழியலாம், ஆனால் ஆத்மா அழியாது. அப்போ உலகம் அழியிறது வந்து திட்டத்திட்ட சொர்க்கத்தின் கதவு திறக்கிற மாதிரி. ஸோ அதற்கு நான் என்னை தயார்படுத்திக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். இறைவன் கொடுக்குற ஞானத்தின் முக்கியமான கருத்துக்களை மனசுக்குள்ளே ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனால் இப்போ தான் நீங்கள் இந்த பயிற்சி பண்ணுறீங்கன்னும் பொழுது ஏற்கனவே அந்த கணவனுடைய நினைவு வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? விடாதீங்க. நீயா நானா பார்த்துடலாம், நீ வா. அந்த எண்ணம் வரும்போதெல்லாம் டக் டக்குன்னு நீங்கள் இந்த எண்ணத்தை எடுத்துகிட்டு வரணும், நான் இறைவன் நினைவில் இருக்கிறேன் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு வந்து அந்த எண்ணங்கள் அதிகமாக வரும். அது வந்து வலியை கொடுக்கும், டிப்ரெஷனை கொடுக்கும். ரொம்ப உங்களுக்கு நெஞ்சு வலிக்குது அந்த மாதிரி இருந்தால் அது பேனிக் அட்டாக் ஆகவும் இருக்கலாம். அப்போ நீங்கள் ஒரு டாக்டர் கூட பார்க்கலாம். டேப்லெட் சாப்பிட்டுட்டு இந்த பயிற்சியும் பண்ணும்போது நீங்கள் சீக்கிரமாக வெளில வந்துடுவீங்க. ஸோ அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஆத்மா சக்தியை நிரப்பணும். சக்தி இழக்கிறதுனால தான் இந்த மாதிரி பலகீனமாக இருக்கிறோம், நமக்கு துக்கம் தாங்க முடியல. அந்த எண்ணங்கள் தானாக வருதுனாலே ஆத்மா சக்தி இழந்துடுச்சுன்னு அர்த்தம். அது நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும், மனசு. ஆனால் மனசு அது இஷ்டத்துக்கு எண்ணத்தை உருவாக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஆத்மா சக்தி இழந்திருக்குது. ஏன் சக்தி இழந்தது? காமம், கோபம், பற்று பேராசை, அகங்காரத்தில் விழுந்ததுனால இழந்தது. இழக்கிறதுனால மீண்டும் மீண்டும் காமம், கோபம், பற்று பேராசை, அகங்காரமே உங்களுக்குள்ளே அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணும்? இதை தூண்டக்கூடிய விஷயங்கள், நபர்கள் எல்லாத்தையும் அப்படியே ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். தயவுதாட்சணம் இல்லாமல் கட் பண்ணணும் இல்லையா? அந்த காதல், காமத்தை தூண்டக்கூடிய சினிமா பாடல்கள்,
அதை பற்றி பேசக்கூடிய நண்பர்கள் அல்லது எந்த நண்பனை பார்த்தா உங்களுக்கு அதுதான் ஞாபகம் வருதோ அவங்கள எல்லாத்தையும் கட் பண்ணணும். ஸோ கட் பண்ணிவிட்டு முழுக்க முழுக்க நான் கடவுள் சிவபெருமான் மூணாவது யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் வாழறது ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு பழக்கத்திலேருந்து முற்றிலும் வேறு ஒரு பழக்கத்துக்கு போகிறீங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பரிசுத்தமான பழக்கத்துக்கு போகிறீங்க. சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அதில் கவனம் கொடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நேற்று எதை கட் பண்ணேன், இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக என்னத்தை கட் பண்ணுறேன், நாளைக்கு என்ன கட் பண்ண போகிறேன், இப்படி அந்த அசுர குணத்தை ஒன்று ஒன்றா கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளை பலகீனமாக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கட் பண்ணணும். என்னை பலமாக்கக்கூடிய விஷயங்களை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி இந்த ஞானத்தின் இந்த கருத்தை நான் நடைமுறைப்படுத்த போகிறேன், நாளைக்கு இந்த குணம் இந்த குணம் அப்படின்ற இது ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் பிஸிப்படுத்தணும். இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்குற சேவை பண்ணுங்கள். இதில் வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கும். ஆமாம், என்ன கடவுள் உன் கணவனே காப்பாற்றல பாருனவனே அப்படியே ஒடிஞ்சு போயிடுவாங்க. உங்களுடைய பழைய குணத்தை தூண்டுறது தான் சாத்தானுடைய வேலையே. அந்த சாத்தானுக்கு கருவிகளாக எல்லோரும் இருக்கிறாங்க, அது அவங்களுக்கே தெரியாது. நீங்கள் பட்டுக்கு சிரிச்சுட்டு வாங்க அப்படிங்களா, சரி ஓகே அப்படின்ட்டு. அதாவது ஞானத்தை எடுக்கிறதுக்கு அவனுக்கு தகுதி இல்லை, அதனால் ஏதோ ஒரு சப்பக்கட்டு கட்டுறான், நம்ம பக்கமே திருப்பி விட பார்க்குறோம். நீங்கள் பட்டுக்க சரிங்க வணக்கங்க அப்படின்ட்டு நீங்கள் பட்டுக்கு வந்துடுங்க. ஏன்னா நீங்களே பலகீனமாக இருக்கும்போது அவங்க கூட நீங்கள் இருக்கக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் சேவையை எந்த காரணத்தை கொண்டும் நிறுத்தக்கூடாது. யாராவது ஒருத்தருக்காவது ஒரு நாளைக்கு நீங்கள் ஞானத்தை கொடுக்கணும். நண்பர்கள், உறவினர்கள், ஸ்கூலில் படித்தவங்க, காலேஜில் படித்தவங்க, கூட வேலை பார்த்தவங்க, எத்தனை பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க சொந்தக்காரங்க இல்லையா, யார்கிட்டையாவது இந்த ஞானத்தை சுருக்கமாக சொல்லணும். அல்லது சோஷியல் மீடியா தான் இருக்குது, இருக்கவே இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்காக நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் சொல்லலாம், சோஷியல் மீடியாவில் போஸ்ட்டாக போடலாம், தினம்பினும் விதவிதமாக போஸ்ட் போடலாம். உங்களுக்கு கவிதையை தெரிஞ்சால் கவிதையாக இறைவனுடைய ஞானத்தை சொல்லலாம், கட்டுரையாக சொல்லலாம், இந்த மாதிரி வீடியோக்கள் நிறைய பேர் போடுறாங்க இல்லையா, ஸோ அதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். இதில் உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்கணும். ஆனால் இந்த ஞானத்தை கேட்டு ஒரு ஆத்மாவது மாறணும் அப்படின்ற அந்த எண்ணத்தோடு அந்த சேவை செய்யணும். அது ரொம்ப முக்கியம். கவலையை மறக்கிறதுக்காக பண்ணுறேன்ல, இதை செய்யும்போது தானாகவே கவலை ஓடி போயிடும். ஏன்னா நம்முடைய லட்சியம் கவலையை மறக்கிறது கிடையாது, நிரந்தரமாக ஆனந்தமாக இருக்கிறது. ஏன்னா நிரந்தரமாக ஆனந்தமாக இருக்கக்கூடிய சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நம்ம பயிற்சி பண்ணோம்னா இப்போவே அந்த குணம் இருந்தால்தான் அங்கே போவோம். ஸோ அப்போ அந்த ஆனந்தத்தின் ஊற்றே ஆத்மா தான். அந்த ஊற்றை பெருக்கெடுக்க வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருவி இந்த ஞானம், இறைவன் கொடுக்குற ஞானமாகிய அந்த முரளி. ஸோ அந்த முரளி படிச்சுக்கிட்டே இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம், இல்லை நீங்கள் யூடியூப் கூகுளெல்லாம் தமிழ் முரளி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே கிடச்சிடும். வீடியோ, ஆடியோ, டெக்ஸ்ட் எல்லா விதத்திலும். ஓம் சாந்தி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சில டெக்னிக்ஸ் மூலமாக நான் ஈஸியாக வந்தேன் அல்லது வர முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. நிறைய சகோதரிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அடுத்தது ரொம்ப 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 முக்கியமானது என்ன தெரியுமா, அந்த கணவனை ஞாபகப்படுத்தக்கூடிய எல்லாத்துலேருந்தும் நீங்கள் விலகி இருக்கணும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்தாலே தானாகவே கணவன் ஞாபகம் வந்துடும். ஏன்னா அவங்க அப்படியே உங்களை பரிதாபமாக பார்ப்பாங்க, அது தெரியும். வீட்டை காலி பண்ணுங்கள், நிறைய பேர் அப்படி பண்ணுவாங்க. கணவன் ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலாக மற்றவங்க கூட பேசாத மாதிரி ஒரு இடத்தில் வீட்டில் இருந்தால் கூட அவங்க கூட காலி பண்ணுவாங்க. ஏன்னா அந்த வீட்டை பார்த்தாலே கணவன் ஞாபகம் வருது அப்படின்ட்டு. ஸோ அது நல்லது தான். ஸோ அப்படி கூட நீங்கள் பண்ணலாம். அது உங்களுடைய மனநிலையை பொறுத்து. அப்படி அந்தளவுக்குலாம் நான் பலகீனமாக இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ அது அடுத்தது கணவனுக்கு தெரிந்தவர்கள் அதை பற்றியே திரும்ப திரும்ப பேசி நம்மளை டார்ச்சர் பண்ணுறவங்க, அவங்க வந்து ஆறுதல் கொடுக்குறதா நினச்சிட்டு அவங்களுக்கு தெரியல உள்ளே என்ன நடக்குதுன்ட்டு, அதை பற்றி ஃபுல்லாக நம்ம கட் பண்ணணும். அப்போ அவங்கக்கிட்டேருந்து எப்படியாவது விலகிடுங்க. வேணால் சொல்லி சொல்ல முடியாது இல்லையா, தயவுசெய்து என்னை பார்க்காதீங்க இனிமேல்ட்டு நான் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் டெக்னிக்காக ஏதோ ஒரு யுக்தி இருக்கும் அவங்கக்கிட்டேருந்து தப்பிக்கிறது அப்படின்ட்டு, தப்பிச்சிடுங்க. அவங்க புத்திசாலியாக இருந்தால் அவங்களே புரிஞ்சுக்குவாங்க, ஆமாம் நம்ம பேசினா அவங்களை டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களே விலகி இருப்பாங்க. அதுமாதிரி சந்தித்தாலும் அதை பற்றி பேச வேண்டாம்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு அந்த நினைவு வந்தாலே டிப்ரெஷன் வருது, தயவுசெய்து அதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிடுங்க, புரிஞ்சுக்குவாங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி வந்து அவங்க கண்ணு முன்னாடி கணவனும் இன்னொரு குழந்தையும் பைக்கில் போகும்போது ஆக்சிடெண்ட்டில் லாரி மோதி இறக்குறாங்க. கண்ணு முன்னாடி பார்த்தா அவங்க ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஆகிட்டாங்க. அந்த சகோதரி இன்னொரு குழந்தை உயிரோடு இருந்துச்சு, ஏன்னா ட்வின்ஸ் அவங்களுக்கு. இன்னொரு குழந்தை அப்படியே அவங்க கணவனை மாதிரியே இருக்கும், அதை பார்த்தாலே டிப்ரெஷன் ஆகுதுன்ட்டு அந்த குழந்தைய வந்து அம்மா கிட்ட விட்டுட்டு வேறு ஸ்டேட்டுக்கே வந்து அவங்க கேரளா இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை செய்கிறாங்க.
ஆனால் இதில் எல்லாரும் பண்ணுற தப்பு என்னன்னா, மற்றவங்க கூட பழகினா எல்லாம் சரியாயிடும். அது உண்மைதான், ஆனால் அந்த பலகீனம் இருக்கும். ஸோ அடுத்தது நீங்கள் வேறு கல்யாணம் பண்ணால் கூட இதை விட பயங்கரமாக துடிப்பீங்க. ஸோ முக்கியம், இறைவனோடு மட்டுமே தொடர்பு வைக்கிறது தான் உங்கள் ஆத்மாவை உண்மையில் பலப்படுத்தும். நீங்கள் யாரையும் சாராமல் சதா ஆனந்தமாக இருக்க முடியும். இல்லைன்னா திரும்ப திரும்ப உங்களுக்கு நேரம் தான் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ஓம் சாந்தி.